சென்னையில் நமக்கே தெரியாமல் சில மர்மமான இடங்கள் இருக்க தான் செய்து அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடத்தோட பேர் குமிழ் கிராமம் அப்படின்றாங்க இந்த குமிழ் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் ஒரு பதிவான ஒரு இயற்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஒரு முறை இந்த இடத்த பற்றி அடிப்படை வசதிகள்லாம் வேணுங்க பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டாங்க இது இந்த ஊருக்கு பஸ்ஸு நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு கலெக்டர்கிட்ட சொல்லும்போது கலெக்டரே அதிர்ச்சி ஆகிட்டாரான் இப்படி ஒரு கிராமம் இருக்கா எங்கே இருக்கு அப்படின்னு இன்றைக்கி வரைபடத்தில் தேடக்கூடிய ஒரு இடங்களில் இந்த இடமும் முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல இயற்கையாக இயற்கையை சுவாசிக்கணும்னு நினைக்கிறவங்க இயற்கையோடு வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராமத்துக்கு பழைய எடுக்க தான் செய்கிறாங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு நாள் ஆனாலும் சரி உங்களுக்கு அங்கேருந்து வருவதற்கு மனசே வராது அவ்வளோ இயற்கையான சூழ்நிலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தான் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம் பொதுவாகவே வந்து இயற்கையான இடங்களை தேடி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்வது உண்டு அந்த லட்சக்கணக்கான மக்களை கவரக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பக்கத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கையாக இருக்கும் எப்பாவது மனது சரியில்லை இல்லை ஏதாவது ஒரு கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த இயற்கையை ரசிச்சோம் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த பூமி பஞ்சபூதங்கள் தீர்ப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாம் இந்த இடத்துல சில அமானுசிய சக்திகளை பார்த்ததாகவும் சில பேர் சொல்கிறாங்க சென்னையில் இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரில் போயிட்டு இந்த இயற்கையை அனுபவிங்க அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல மர்மங்கள் நிறைந்ததாக இருக்குது இரவில் போனால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்றாங்க